நேர்களே வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிற எபிசோடில் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதிலாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் சார் என்கிட்ட ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க இந்த ஐம்பது பேரையும் கேட்டகரி வயசாக பிரித்து பார்த்தா நான் ஒரு எம்டி எனக்கு கீழே ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அவருக்கு கீழே நாலு அக்கௌண்ட்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்த இடத்துல எந்த திசையை நோக்கி அமர வைத்தால் அந்த அலுவலகம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருந்தார் இது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐநூறு பேர் நூறு பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தலைகளை வாஸ்துக்கு ஒவ்வாத இடங்களில் சில பேர் உட்கார வச்சுட்டு காலம் போராவுமே ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஆளுங்க நின்று வேலை செய்ய முடியாமல் வருவாங்க மூணு மாதம் இருப்பாங்க ரிசன் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை வருவாங்க ஒரு மாதம் இருப்பாங்க ஏதாவது தப்பு நடந்துடும் கம்பெனியை வெளியில் அனுப்பிவிடும் இல்லை வரவே மாட்டாங்க நல்ல கெட்டிகாரம் கிடைக்க மாட்டான் அந்த டேபிளுக்கு இப்படி சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகத்தில் குறைபாடுகள் குளறுபடிகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது ஒருத்தர் பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்குறார் இப்போ அவர் பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிக்கு மேலே ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு இப்போ அந்த ஃபேக்ட்ரி வந்து கரெக்டாக வடகிழக்கு மூலையில் வடக்கு நோக்கி ஒரு வாசல் வச்சுருக்கிறார் அந்த ஃபேக்ட்ரியை கண்டிப்பாக இப்படி தான் கட்டியிருக்கிறார் இது வந்து ரொம்ப பிரமாதமாக அமையப்போ அமையப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இந்த ஷெட்டுக்குள்ளே தான் எல்லா இயந்திரங்கள் மெஷினரி எல்லாம் ஓடிக்கிட்டு இவரோட அலுவலகத்தை பொறுத்தளவு இதை ஒட்டியே இப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆஃபீஸை போட்டிருக்கிறார் ஒரு அருமையான ஒரு செட்டப்பில் இந்த ஃபேக்ட்ரி வந்து வாஸ்துப்படி ஓப்பனாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வாசல் அந்த டோட்டல் லேண்டில் தெற்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி இயந்திரங்கள் ஓடுகின்ற ஷெட் இருக்குது வடக்கு பக்கம் கார் பார்க் விட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு கார் பார்க்காக விட்ருக்காங்க ரொம்ப பிரமாதமாக அங்கே வந்து காரை விட்டுட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம் அதுக்கு பக்கத்தில் ஆஃபீஸுக்கும் போகலாம் இப்படிங்கிற நியதியில் ஒரு ஆள் ஒரு ஃபேக்டரி இயங்கிக்கிட்டு இருக்குது அலுவலகத்தோடு கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒழுங்கு ஒழுங்காக மிஷின் ஓடுது ஒழுங்காக லேபர் வர்றாங்க எல்லாம் நடக்குது ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா ஒழுங்காக வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க இல்லை வந்தவங்க தப்பு பண்ணுறாங்க இல்லை வந்து கற்றுக்கிட்டு ஓடி போயிடுறானுங்க ஸோ இப்படி நிறைய குளறுபடிகள் குற்றங்கள் நடந்துட்டுருக்கு இவர் எங்கிட்ட வந்தாங்க நானும் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதில் சார் சீர சீரெல்லாம் பண்ணணும் அதை நான் அவர்கிட்ட கேட்டு நான் ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன்னு சொன்னால் போட்டுக்கோங்க சார்ன்னு சொன்னார் அதன்படி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா எம்டின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஃபேக்ட்ரியில் இந்த எம்டி உட்கார வேண்டியது குறிப்பாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தென்மேற்கு அல்லது வ வடமேற்கு தென்மேற்கு வடகிழக்கு எங்கே வேணாலும் ஒரு கம்பெனி நடத்துகின்ற முதன்மை நபர் எம்டி உட்காரலாம் இவர் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சரியான இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் உட்கார்ந்துருக்கக்கூடிய திசை சரியை தவிர கூடிய இடம் சரியை தவிர அவர் பார்த்து கொண்டு திசை தவறாக இருக்குது தெற்கு நோக்கி உட்கார்ந்துருக்கிறார் ஸோ எப்பொழுதுமே ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு முழு முதல் மன மனி மனிதனாக இருக்கக்கூடியவர் ஒரு வடமேற்கு திசை வடமேற்கு மூலையில் உட்கார்ந்து தெற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய தவறு ஆக ஒரு எம்டியாக இருந்து நடத்தணும் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே உட்காருவதற்கு அலுவலகத்தில் உட்காருவதற்கு வடக்கு திசை ரொம்ப உத்தமம் இல்லை இலை இல்லைன்னா கிழக்கு பார்த்து உட்காரலாம் இந்த கிழக்கு வடக்கு என்று சொல்லக்கூடிய திசைகள் தான் ஒரு முதன்மை நபர் அமர்ந்து அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு உகந்த திசைகள் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக கட்டுப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு மேனேஜர்ஸ் இருக்காங்க அவங்கள என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அந்த அலுவலகத்துக்குள்ளே எல்லோரும் வடக்கை பார்த்து உட்காந்துருக்காங்க அவரை பார்த்து இப்போ பாருங்கள் இவர் வந்து வடக்கு பார்த்து உட்காரணும் இவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க தெற்கு பார்த்து உட்காரணும் இவர் தலைகளாக உட்கார்ந்துருக்கிறார் அப்போது இவர் வந்து வடக்கு நோக்கி அமரும்படியாகவும் இவர் கீழே வேலை பார்க்குற மேனேஜர்ஸ் எல்லாமே தெற்கு நோக்கி அமரும்படியாகவும் வச்சுட்டா இவர்கிட்ட ஒழுங்கான ரிப்போர்ட் போய்ச்சாரும் இவர் அந்த அலுவலகத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்திட்டு போக முடியும் அப்போ இதுலேருந்து ஒரு செய்தியை புரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர் வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் அமரணும் நம்பர் டூவாக இருக்கக்கூடியவங்க தெற்கு நோக்கித்தான் அமரணும் சரி இப்போ நம்பர் த்ரீனு ஒரு கேட்டகரி வருவாங்க யார் யார் இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க இல்லை ஃபைல் பார்க்குறவங்க ஒரு லோ கேட்டகரியில் உள்ளவங்க இவங்கெல்லாம் ஒரு ஒர்க்கர்ஸ் தானே இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு கம்பெனி நடத்த முடியாது நம்ம அவங்கள குறைச்சும் மதிப்பிடக்கூடாது நம்மளுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அலுவலகம் சிறப்பு சிறந்த முறையில் முன்னேறினா தான் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்லபடி அவங்க குடும்பம் ஓடும் ஸோ இதில் வந்து கலாமுலான்னு உட்காந்துக்கிட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டீங்கன்னா வந்தவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது கம்பெனி வளராது ஆக நட்டத்தில் போகும் இதை சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம வாஸ்துப்படி இந்த யோசனைகளை பேசுகிறோம் அப்போது இதில் மூணாவது கேட்டகரின்னு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க இந்த மாதிரி கீழே இருந்து ஃபைல்ஸ் பார்க்குறவங்க எடுபடி வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாரையுமே எப்படி உட்கார வைக்கணும்னா மேற்கு நோக்கி பார்க்குற மாதிரி அமரும்படியாக உட்கார வைக்கணும் அப்போ இதில் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் முதன்மை நபர் பார்க்க வேண்டியது கிழக்கு அல்லது வடக்கு இரண்டாவது ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க மேனேஜர்ஸு அதுக்கு அடுத்தபடியாக அவர் இல்லாத நேரத்தில் கம்பெனி ரன் பண்ணுற இருக்க இருக்கக்கூடியவங்க தெற்கு நோக்கி உட்காரணும் மூணாவது கேட்டகரியாக வரக்கூடியவங்க மேற்கு நோக்கி உட்காரணும் இப்படி அமர்ந்து கொண்டாலே அந்த குடும்பம் அந்த ஃபேக்ட்ரியில் மிக பிரமாதமான உயர்வுகளும் நன்மைகளும் தரிசனத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் ஆக இப்படியாக போய் நான் எல்லாம் சொல்லி கொடுத்து உட்கார வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களிலேயே அவர் கூப்பிட்டு சொன்ன செய்தி என்னென்னு கேட்டால் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் எனக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே தொல்லை இல்லை சார் நான் நிம்மதியாக இருக்கிறேன் வேலை ஒழுங்காக ஓடுது இதில் என்ன வரப்பிரசாதமோ என்ன அபூர்வமோ உங்கள் வாஸ்துவோ என்னென்னு தெரியல ஆக மொத்தம் நான் நிம்மதியாக இருக்கிறேன் இதுதான் தேவை ஒரு வாஸ்துவின்படி நாம் இதை மாற்றி அதை மாற்றி இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான அனுகூலங்கள் என்ன காரியம் என்ன ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த இடம் ஒழுங்கான நிர்வாகமாக ஒழுங்காக செயலாற்றக்கூடிய ஒழுங்காக நடைபெறக்கூடிய வின்னிங் பவரில் வரக்கூடிய ஜெயிக்கக்கூடிய இப்படிப்பட்ட அமைப்பு வரணுங்கிறதா இந்த வாஸ்துவோட உத்வேகமே இது நிச்சயமாக இப்படி ஏற்படுத்தி கொண்டால் உறுதியாக உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய தொழிற்சாலை உங்களுடைய பத்து பேரை உட்கார வச்சு மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி அது என்ன ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பத்து பேர் உட்காந்து பார்த்தாலும் ஆயிரம் பேர் உட்காந்து பார்த்தாலும் நீங்கள் என்ன உத்தியோகம் பார்த்தாலும் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்பர் ஒன் கேட்டகரி ஈஸ்ட் ஃபேஸிங் அண்டு நார்த் ஃபேஸிங் நம்பர் டூ கேட்டகரி அவங்க வந்து சவுத் ஃபேஸிங் நம்பர் த்ரீ கேட்டகரி வெஸ்ட் ஃபேஸிங் இப்படிப்பட்ட ஃபேஸிங்கில் இவங்களை உட்கார வச்சு வேலை வாங்கினா நிச்சயமாக அந்த இடம் கொளிக்கும் எல்லாரும் அந்த இடத்துல சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் நேர்களை மீண்டும் நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்